ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக்கிங் வித் பிபி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். திண்டுக்கல் பக்கத்தில் வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது, ஒரு குட்டி குற்றாலன்னே சொல்லலாம். அந்த ஃபால்ஸுக்கு நான் போயிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து ஷேக்கண்ணா வீட்டுக்கு போயிருந்தோம். திண்டுக்கல்ல தான் ஷேக்கண்ணா வீடு இருக்குது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எல்லோரும் சேர்ந்து தான் போனோம். ஷேக்கண்ணா வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவங்க அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன், அப்புறம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த ஃபால்ஸோட நேம் வந்து பித்தளைப்பட்டி ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. திண்டுக்கல்லேருந்து ஒரு 10 to 15 minutes நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். ரொம்பவே பக்கத்தில் தான். கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியான ப்ளேஸ். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். குற்றால மாதிரியே இருக்கும், ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இப்போ வந்து நம்ம ஃபால்ஸுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம். ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்கோம். திண்டுக்கலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கோபால்பாட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் பிரியாணி வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு டைம் அந்த சைட் போகும்போது சாப்பிட்டுட்டு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். கோபால்பாட்டியில் வந்து ஹோட்டல் நேம் வந்து தௌஃபீகான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். இங்கே வந்து பிரியாணி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. ஹாஃப் பிளேட் மட்டன் பிரியாணி வந்து 110 rupees, சிக்கன் பிரியாணி வந்து 100 rupees, இதே பிளைன் பிரியாணினா 60 rupees தான். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணியிருந்தாங்க. ரீசனபிளாக இருந்தது ரேட்டும். நீங்களும் திண்டுக்கல்லேருந்து அந்த சைடு எங்கேயாவது போனீங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ஹாஃப் பிளேட் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ரைஸும் நல்லா வெந்திருந்தது. மட்டன் பீசஸும் வந்து ரொம்ப நல்லா வெந்திருந்தது. எல்லாமே வந்து வெள்ளாட்டு கறி தான். ஒரு சில பெரிய ஹோட்டல்ஸில் வந்து செம்மறியாட்டு கறிலாம் போடுவாங்க, நமக்கு பீஸ் பார்க்கும்போதே தெரியும். இது எல்லாமே வெள்ளாட்டு கறி. பீசஸ் எல்லாமே வந்து நல்லா வெந்திருந்தது. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வந்து மட்டன் பீசஸ் எடுக்கும்போது எங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக வந்து குக் ஆகிருந்தது. அதை எடுக்கலையே. பாப்பாவுக்கு நாங்கள் ஹாஃப் பிளேட் போய் சொல்லிட்டோம். பாப்பா தான் சாப்பிட முடியாமல் லாஸ்ட்ல, அப்புறம் நாங்கள் தான் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டதுலேயே கொஞ்சம் கொடுத்துருந்தாலே பாப்பாவுக்கு சரியாக போயிருக்கோம். நாங்கள் பாட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த பாப்பா வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டா. குட்டி பசங்க சாப்பிட்ற மாதிரி காரம் இல்லாமையும் இருந்தது. பாப்பாவுமே வந்து சாப்பிட்டா கொஞ்சம். தம்பி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஷேகண்ணாவும் தஸ்லியும் வந்து சாப்பிட்டுருக்காங்க. ஷேகண்ணாவோட வீடு வந்து திண்டுக்கல்ல தான் இருக்குது. அவங்க வீட்டில் இருந்து தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து நாங்கள் போனோம். அப்புறம் வந்து பாப்பா சிக்கன் கேட்டா. சிக்கன் 65 ஆர்டர் பண்ணோம். அப்புறம் வந்து மட்டன் சுக்கா 2 ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. மட்டன் வந்து அவ்வளோ வெந்திருந்தது. பெப்பர் எல்லாமே போட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் கலக்கி ஆர்டர் பண்ணோம். பாப்பாக்கு வந்து கலக்கினா ரொம்ப பிடிக்கும். மதுரைக்கு வந்து தான் நானே வந்து கலக்கி சாப்பிட்டு பழகினேன். எனக்கு வந்து கொழம்பு ஊற்றி சாப்பிட்ற கலக்கி வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆம்லேட் தான் அன்னைக்கு சாப்பிட்டேன். நான் கலக்கி வேணும்னு சொல்லிட்டேன். பாப்பாவோடதுலேருந்து மட்டும் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது.
ஓ பீஸ் தான் முடிஞ்சா? பிளேட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிளேட் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். சிக்கன் பிரியாணி இருக்குன்னு சொன்னாங்க, நான் வந்து சிக்கன் பிரியாணி கேட்டேன். அப்புறம் அவங்க வந்து மட்டன் பிரியாணி வந்து பீசஸ்லாம் காலி ஆகிடுச்சு, பிளைன் பிரியாணி தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, மட்டன் பிரியாணி பிளைன் பிரியாணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சிக்கன் பிரியாணியும் வாங்கி ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சிக்கன் பிரியாணியுமே வந்து சீரக சம்பா ரைஸ் தான். இந்த ஹோட்டல் வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாது, ஃபுல்லுமே சீரக சம்பா ரைஸில் தான் பிரியாணி பண்ணுறாங்க. சிக்கன் பீசஸுமே நல்லா வெந்திருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எல்லாமே நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். பயப்பட போகிறாங்க. ஒண்ணு தெரியல. பயங்கர போர்ஸ் இந்த கண்ண நீல மீபடா. இப்போ வந்து ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. திண்டுக்கல்ல இருந்து ஒரு 10 to 15 minutes வந்து நம்ம இந்த ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம். அன்னைக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டு இருந்தது. ஆல்ரெடி வந்து ஷேகன் 1 week முன்னாடி வந்து அந்த ஃபால்ஸ் போயிருந்தாங்க, அப்போ வந்து இந்த அளவு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் போயிருக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸாக வந்து தண்ணி வந்தது. அங்கே நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் சேர்ந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் சேர்ந்து போனோம். பாப்பாவையும் நான் குளிக்க வேணான்னு சொல்லிட்டு அப்போ வந்து இப்போ வந்து மழை சீசனாக இருக்குது, அவளுக்கு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால நீ வந்து குளிக்க வேணான்னு சொல்லிட்டேன். ஷேகர்னா தஸ்லி அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும்தான் குளித்தாங்க. நான் தம்பியை வச்சுட்டு பாப்பாவை வச்சுட்டு என்னால் குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க மட்டும் நல்லா குளிச்சுட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே மேலேருந்து தண்ணி விழுகுதுல, அந்த அருகே விழுகிறதுக்கு மேலேயே நம்ம ஏறி போய் பார்க்கலாம். அங்கே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டு மேலே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் போனோம். மேலே பார்க்கும்போது இது மாதிரி தான் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி தான் இருக்குது, அதிலிருந்து தான் வந்து அருவி போயிட்டே இருக்குது. மேலே வந்து ஒரு மாதிரி கலங்களாக செம்மண் கலரில் தான் தண்ணி இருந்தது. மேலேயுமே வந்து பசங்கள்லாம் குளித்தாங்க, கீழே வந்து நிறைய பேர்லாம் குளிக்கல, ஓரளவு ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க, அவ்வளோதான் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை ஷேகண்ணா போகும்போது அன்றைக்கெலாம் பயங்கர கூட்டம்னு சொல்லி சொன்னாங்க, காரையே வந்து இது வரைக்கும் ஃபால்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வர முடியல, 1 kilometer முன்னாடியே வந்து கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காங்க. நாங்கள் போயிருக்கும்போது அவ்வளோவா கூட்டம் இல்லை, அதனால் வந்து நல்லா ஃப்ரீயாக குளித்தாங்க. நில்லி நோடி ஆடு. ம் சாக்குப்பா.
சரி நீ ஆடு ஆடு ஆ அழுதுட்டே வந்தா நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வண்டியில் கீரை எடுத்துகிட்டு போனார். தண்ணிக்குள்ளே இறங்கி தான் வந்து கிராஸ் பண்ணார். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு அவங்க ஊருக்குள்ளே வந்து போகிறதுக்கு வழி வந்து இந்த ஃபால்ஸை வந்து கிராஸ் பண்ணி தான் போகணும். ஃபால்ஸை வந்து தண்ணி கொஞ்சமாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஈஸியாக வந்து போயிடுவாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்ததுனால அவரால் சைக்கிளை வந்து எடுத்துகிட்டு போகவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து கிராஸ் பண்ணி போனார். இது மாதிரி குட்டி குட்டி ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பாதை இல்லாதது ரொம்பவே கஷ்டம்தான். தண்ணி வந்து ஃபோர்ஸாக போகும்போது அவங்க அந்த வெயிட்டையும் பிடிச்சிட்டு சைக்கிளையும் பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார். நோண்ட ஒரு நாள் முடிஞ்சக்கே இல்லை. அவங்க வந்து டெய்லி போயிட்டு வர்றதுனால ஆழம்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து புதுசாக போகிறதுனால நமக்கு எதுவும் தெரியாது. அவங்க வந்து பார்த்து இறங்கி அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி மேலே ஏறி போயிட்டாங்க. இருட்டங்கடா இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் சுற்றி எல்லாமே தென்னை மரத்தோப்பு வாழை மரத்தோப்பாக இருந்தது. பிளேஸே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சில்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் திண்டுக்கல் பக்கத்தில் இருந்தாலோ இல்லை திண்டுக்கல் சுற்றி இருந்தாலோ கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு டைம் போய் பாருங்கள். கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. தண்ணி வந்து
குட்டியாக விளையிறதுனால பசங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.